வணக்கம், நான் உங்கள் கோமதி லதா. இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ வந்து ஒரு 7:00 ஆகிடுச்சு. இந்த டைத்தில் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபன் நம்ம செய்யணும் நைட்டுக்கு அப்படின்னா, சீக்கிரமாக நம்ம வீட்டில் கொஞ்சம் மாவு புளிச்சிருச்சு இட்லி மாவு அப்படின்னா, அந்த இட்லி மாவில் நம்ம வந்து எப்படி வந்து பணியாரம் செய்யலாம், இட்லி மாவில் செய்யக்கூடிய பணியாரம் இன்றைக்கி நம்ம போட்டு காமிக்கிறோம். இதெல்லாம் வந்து பாரம்பரிய உணவுகள். இப்போ அதெல்லாம் நம்ம யாரும் வீட்டில் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து செய்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம அதை செய்ய போகிறோம். நீங்களாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையானது எண்ணெய், அப்புறம் வந்துட்டு மாவு. இவ்வளோ இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 10-25 பணியாரம் சுடலாம். அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, இஞ்சி கொஞ்சம், இந்த மாதிரி தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 ஜீரகம், 2 மிளகும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடாயை அடுப்பில் வைக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. பாருங்கள், இப்போ நம்ம வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை வைக்கும்போது கொஞ்சம் நேரம் மட்டும் தீ இப்படி கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வந்து தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சூடு ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் வந்து காயட்டும். அப்போ கடுகு போட போகிறோம். இந்த கடுகு நல்லா பொரியணும், அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போடுறோம். கடுகு பொரியட்டும். அடுத்தது 2 ஜீரகம் போடுறோம். அந்த ஜீரகமும் கடுகுமே ஒன்றா சேர்ந்து அப்படியே பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கொஞ்சம் தீ கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரியுது. இந்த கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே கடலைப்பருப்பு போட்டுடலாம். ஒரு 2 மிளகு, முழு மிளகு 2 போட்டுடலாம். அது ஏன்னா அதுவே தானாக சடபுடான்னு வெடிச்சிடும். அடுத்தது இஞ்சி போடணும். ஃபஸ்ட்டு இது பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாயை ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காரம் தெரியாது. இது நல்லா இப்படி வதங்கிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுத்துரும். அடுத்தது நம்ம தேங்காய் கொத்து போட்டுருவோம். தேங்காய் கொத்து நல்லா வதங்கினா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். தேங்காய் கொத்து போட்டுரும். லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா இப்படி வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை வந்து லாஸ்ட்டாக போட்டால் போதும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போது கொஞ்சம் தீ கூட்டிக்கோங்க. தீ நல்லா இந்த மாதிரி கூட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் வந்து சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தான் இந்த சால்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இட்லி மாவில் நம்மளுக்கு வந்து சால்ட்டு இருக்கும், அதனால் இதில் தேவையான அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். எல்லாம் இந்த கலவையெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப குட்டியாக வதக்கி கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். ரெண்டாவது அந்த பணியாரத்தில் வந்து இருக்கிறதே தெரியாது வெங்காயம். அதுக்கு நம்ம சேப்பர் இருக்கும், அதில் வந்து நம்ம நல்லா இது பண்ணிக்கிட்டோம்னா, கட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் வதக்கிடும். தீவில் கொஞ்சம் கூட்டி வச்சிட்டோமா, அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் நேரம் மாறினா போதும். அதுக்கப்புறம் இந்த மல்லித்தலையும் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும் ஆறுறதுக்காக. ஆறின பிறகு மாவில் எடுத்து கொட்டி நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு நம்ம பணியார சட்டியில் வச்சு பணியாரத்தை நம்ம எப்படி ஊற்றுறதுங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மல்லித்தலையை போடுறோம். மல்லித்தலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் தீ கூட்டிடுங்க. திருப்பியும் இந்த கடலைப்பருப்பெல்லாம் ஏன் போடுறோம், தேங்காய் ஏன் போடுறோம்னா, இடையில கடுக்கடுன்னு நம்மளுக்கு ஒரு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி கடிக்கும்போது. என்ன உளுத்தம் பருப்பு நல்லாவே நிறையவே கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நிறம் மாறணும். கொஞ்சம் நிறம் மாறணுன்னே ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறம் நல்லா மாறிடணும். ஓரளவு வதங்கிடுச்சு.
ஓரளவு இந்த மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப வந்து ப்ரௌன் கலராகலாம் ஆகணுங்கிறதுல ஓரளவு வதங்கினா போதும். இப்போ அடுத்தது நம்ம இதை ஆற வச்சு மாவில் கலக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதங்கின கலவையை நம்ம என்ன செய்யணும், ஆறிடுச்சு, இப்போ இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எவ்வளோ வெங்காயம் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு 150 கிராம் வெங்காயம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம், சின்ன வெங்காயம். அந்த 150 கிராம் வெங்காயம்னா இப்போ உங்களுக்கு கட் பண்ணி நான் வந்து எண்ணெயில் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இதில் மாவில் கொட்டிட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம என்ன செய்யணும், நல்லா ஒரு கலவையாக கலக்கிக்கணும். இந்த மாவை நல்லா ஒரு கலவையாக கலக்கிக்கணும் இந்த மாவை. ஏன்னா இது ஆறிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களும் 10 பணியாரம் 15 பணியாரம் சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டுக்கு. குழந்தைங்களாம் அப்படியே சும்மாவே சாப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா, தேங்காய் சட்னி, காரச்சட்னி. காரச்சட்னி தான் இதுக்கு மெயின், தேங்காய் சட்னியோட. ஆனால் ரெண்டு சட்னியும் ஒன்றா சேரும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணியார சட்டி நம்ம அடுப்பில் வச்சுருவோம். இந்த பணியார சட்டியில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கணும பணியார சட்டியில். கல் நல்லா சூடாகிடுச்சு. நான் அது இந்த வெங்காயம் வதங்கின உடனே பணியார சட்டியை வச்சுட்டேன், வச்சு தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது, சும்மா அந்த பாருங்கள் இப்படி தொட்டு இப்படி தேய்ச்சா போடும். இந்த கல் வந்து ஓரளவு அந்த கல்லில் வந்து நம்மளுக்கு ஒரு ஈரப்பதம், எண்ணெயோட ஈரப்பதம் இருந்தால் போதும், அதுவே வெந்துடும், நல்லபடியாக வெந்துடும். இப்போ நம்ம வந்து இது எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் உப்பு போதுமானு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த குழி அளவுக்கு மட்டும் ஊற்றலாம் போதும், மேலே ரொம்ப வலிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் உள்ளேயே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வந்து இது கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றிடணும். உங்களுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் உங்களுக்கு வேணும், எண்ணெய் இந்த சட்டி வந்து நான்ஸ்டிக் தவா, அதனால் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் அப்படி உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா இப்படி லைட்டாக 2 சொட்டு இந்த மாதிரி கேப்லலாம் கொஞ்சம் படுற மாதிரி லேசாக 1-2 சொட்டு இப்படி ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயோட டேஸ்ட்டு தேவைப்பட்டா நான் மேக்ஸிமம் அது தேவைப்படாது, இதிலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் பணியாரம் வந்து ஒன் சைடு வந்து வெந்துருச்சு. அது வெந்துருச்சுனாலே இந்த சைடெல்லாம் கொஞ்சம் அப்படியே விட்ட மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பூனாலேயே நீங்கள் இப்படி போட்டு திருப்பி எடுத்துடலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஈர்கோதி இருந்துச்சு அப்படின்னா ஈர்கோதியால் நீங்கள் வந்து திருப்பி போட கஷ்டமாக இருக்குது ஈர்கோதியால் அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஈர்கோதியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு வேணும். அப்போ தான் இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் ரெண்டு இருந்தால் தான் உங்களுக்கு இப்படி திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் இப்படி அமைக்கி விட்டுருங்க. அப்போ என்னாகும், இந்த அடிப்பக்கம் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சிங்களா, இப்போ இந்த சைடும் உங்களுக்கு நல்லா வெந்துடும். இதே மெரூன் கலரில் வரணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ போடும்போது கொஞ்சம் அப்படி இப்படி உங்களுக்கு இப்போ போகிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணோம்னா இது கரெக்டாக வந்துடும். ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இதில் எப்படி வரும், எண்ணெயே இல்லை பாருங்கள், லேசாக இந்த உங்களுக்கு எண்ணெய் தடவுறதுனால லேசாக தடவுனேன் அவ்வளோதான். இப்போ இது ஒரு 1 மினிட்ஸ் இல்லை ஒரு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நல்லபடியாக உங்களுக்கு எடுத்துடலாம், அது வந்துடும் தானாகவே. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி தெரியுது பாருங்கள், நல்லா வெந்திருக்கா. இப்போ இந்த மாதிரி இந்த இதுலேயே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தெரியும், அதை நம்ம வந்து ஒரு சுற்று இப்படி சுற்றி விட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ இதுக்கு நம்ம காம்பினேஷன் வந்து காரச்சட்னி, தேங்காய் சட்னி. சில பேர் வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, மட்டன் குழம்பு வந்து எலும்பு போட்டு மட்டன் குழம்பு செய்யலாம். அந்த மாதிரி குழம்பு செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இட்லி மாவில் செஞ்ச பணியாரம். இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி சர்வ் பண்ணால் என்ன டேஸ்ட் இதுக்கு வந்து காம்பினேஷனாக இருக்கும், எது வச்சு சாப்பிட்டாங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்கள். இப்போ சுவையான இட்லி மாவில் செய்த பணியாரம் ரெடி. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து காலையில் இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா, அதனால் ஈவினிங் டைத்தில் நைட்டில் இட்லி மாவு இருந்துச்சு கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னு கோதுமை மாவெல்லாம் போட்டு தோசை ஊற்றாமல் அந்த புளித்த மாவுலேயே நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி
நல்லா செஞ்சிங்கன்னா நல்லா சுவையான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு இருக்கும். சண்டேயில் வந்து மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான வெரி வெரி டேஸ்டி இட்லி மாவு பணியாரம் ரெடி. எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு என்னோடய சேனல் வந்து கோமதிலதா 358. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகேங்களா? திருப்பி நான் உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.